அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சிந்திக்க போறது வந்து தியானத்தை பத்தி நாம சிந்திக்க போறோம். நம்முடைய வாழ்வின் உயர்வு தாழ்ச்சி முதலியவைகளை எல்லாம் தீர்மானிப்பது வந்து நம்முடைய செயல்பாடுகள் தான். அந்த செயல்பாடுகள் எல்லாம் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் உன்னதமாகவும் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு தியானம் மிகவும் அவசியமாகப்படுகிறது. ஏனெனில் அந்த தியானம் தான் இறைவனை நம்மோடு கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்பேற்பட்ட தியானத்தை நாம் பயில வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தியானம் அப்படின்னாலே வந்து அதிலோ ஒரு எட்டாக்கலியா வந்து விலகிறாங்க. ஆனா தியானம்னா ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமான ஒரு விஷயம்தான். ஒரு விஷயத்த வந்து நாம முடியும் அப்படின்னு எடுத்தா கண்டிப்பா முடியும், முடியாதுன்னா முடியாதுதான். தியானம் வந்து பழக தொடங்கிட்ட பிறகு அது மாதிரி நமக்கு நல்லது செய்யற விஷயம் எதுவுமே இல்லை. எல்லாத்த விட நம்முடைய வினைகள், இரு வினைகள் இருக்கிறது, நல்வினை தீவினை அப்படின்னு ஒரு ரெண்டு வினைகள் இருக்கிறது. அந்த இரு வினைகளையும் ஒழிப்பதற்கு இந்த தியானம் மிக மிக அவசியமாகப்படுகிறது. அந்த நல்வினை தீவினை அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய விஷயம், அதை இன்னொரு வீடியோல நாம பார்ப்போம். இந்த இரு வினைகளை நாம் சுட்டு எரித்தால்தான் நாம் வந்து எப்பிறவியிலும் செய்த வினைகளோ அல்லது முற்பிறவி இப்பிறவில் செய்த எந்த வினைகளோ அகலும், நம்முடைய வாழ்க்கை தூய்மையானதாக மாறும். எப்படின்னா, நாம் தியானத்தை செய்ய 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 இறைவன் நமக்குள் வந்து நம்மை ஆட்கொள்வார். அப்படி இறைவன் நமக்குள் வந்து ஆட்கொண்டு விட்ட பிறகு நம்மிடம் இருக்கும் வினைகள் மெதுவாக கழிய ஆரம்பிக்கும். அதற்காக தான் இந்த தியானம். இதில் தியானம் செய்தால்தான் நம் வினைகள் கழியுமா? எத்தனையோ புற வழிபாடு இருக்கிறது. கோவில் செல்கிறோம், இறைவனுக்கு பணியாற்றுகிறோம், விளக்கேற்றுகிறோம், நிறைய பணிகள் நாங்க செய்யறோம், பூஜை பண்றோம். ஏன் இதுல மறையாதா அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா மறையும். நம்ம புற வழிபாடுன்றது மிகவும் ஒரு உன்னதமான நிலை, நிச்சயமா மறையும். ஆனா அது எப்போ? அடுத்த மாசம், அடுத்த வருஷம், இல்ல அடுத்த யுகம், அது யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்முடைய இந்த வினைகள் விரைவில் அழிய வேண்டும், பொசுங்க வேண்டும் என்றால், இறைவனின் அருள் நமக்கு விரைந்து கிடைக்க வேண்டும் என்றால் தியானம் ஒன்றுதான் வழி. நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஒரு பத்தே பத்து நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்து இறைவனை தியானம் பண்ணுங்க. அப்படி நீங்க தியானம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு வந்து தியானம்ன்றது வந்து நீங்க செய்ய வேண்டியதில்லை, இறைவன் உங்களை அந்த தியானத்திற்குள் அழைத்து செல்வார். அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். என்னன்னா, தியானம் பண்ணும் போது நம்ம ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட இறைவனை நினைத்து செய்ய வேண்டும். என்ன வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நான் தியானம் பண்ண உட்கார்ந்தாலே எனக்கு எப்பப்போ நடந்த எண்ணங்கள் எல்லாம் எழுது, நான் என்னன்னைக்கோ செஞ்ச விஷயங்கள்லாம் என் ஞாபகத்துக்கு வருது, கண்ணை மூடினாலே எனக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வரணும், ஏன்னா அது வந்தாதான் நல்லது. எப்பவுமே வந்து நம்ம வந்து உள்ளம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதமான சாதனம். அது கோவில்னே கூட இருக்கட்டும், அது கோவில். உள்ளம் என்பது ஒரு கோவில். அந்த கோவில்ல நம்ம பல காலமா இந்த வாழ்ந்த வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை, எத்தனையோ நிகழ்வுகளை, நல்லது கெட்டது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த உள்ளம் அப்படின்ற அந்த கோவில்ல குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கோம். அதை மறக்கணும்னு நினைச்சா கூட மறக்க முடியாது. அதை ஒரு குப்பை மாதிரி சேகரிச்சு வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த குப்பையை நாம் வெளியேற்றுவது எப்படி அப்படின்னா, அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி என்னன்னா தியானம் தான். இப்ப வந்து பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது எல்லாம் வெளியே வருதுன்னா, தியான தன்மை உள்ளே சென்று அந்த குப்பைகளை எல்லாம் வெளியே கொண்டு வருகிறது என்றுதான் நான் அர்த்தம் பண்ணிக்கணும். அது நல்லது. ஏன், இப்போ குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடும் போது கண்டிப்பா ஜெபம் வரணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது வந்தாதான் நல்லதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது மாதிரிதான் இந்த தியானம் பண்ணும் போது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள், பழைய எண்ணங்கள் எல்லாம், நல்லது கெட்டது எல்லா எண்ணங்களும் வெளியில வரணும். வெளியில வந்த பிறகு அந்த உள்ளமானது தூய்மையாகும். தூய்மையான இடத்துலதான இறைவன் வந்து தங்குவாரு.
நம்ம புற பூஜைகளாக வீட்டை வந்து இல்லத்தை நம்ம சுத்தமா வச்சிருப்போம். நம்ம இல்லத்தை சுத்தமா வச்சாதான் இறைவன் வருவாருன்னு நம்ம சுத்தமா வச்சிருப்போம். அதே மாதிரி நம்ம உள்ளத்தை சுத்தமா வச்சிருந்தாதானே இறைவன் நம்ம உள்ளுக்குள்ள வருவாரு. அந்த உணர்வு வந்து நமக்கு தியானத்தின் மூலம் தான் கிடைக்கும். அந்த தியானம் மிகவும் சுலபமானது. 10 நிமிடம் நீங்க கண்ணை மூடிக்கு உட்கார்ந்துகிட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள்லாம் நிறைய இருக்கும். ஒருத்தருக்கு சிவன் பிடிக்கும், விஷ்ணு பிடிக்கும், அம்மன், முருகர், விநாயகர், எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தெய்வம் பிடிக்கும். அந்த ஒரு தெய்வத்தை உங்க மன கண் முன்னாடி நிறுத்தி அவங்கள வந்து ஒரு ஒருமுகப்படுத்தி பார்த்து நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தியானம் சித்திக்கும். எண்ணங்கள் வர வர அது வெளியே பறந்து போகட்டும், வெளியே பறந்து போயிட்டே இருக்கட்டும், ஆனா உங்கள் நினைவுகள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கொண்ட அந்த தெய்வத்தின் மேல் மட்டும் வச்சிட்டு இருக்கணும். அது வந்து இன்னொரு முறையும் சொல்லுவாங்க தியானம் பழகும் போது, விளக்கின் ஒளியை பார்த்து கொண்டே இருந்தால் தியானம் கிட்டும். அதே போல் புருவ மத்தி, நுனி மூக்கு, இதய தாமரை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்தும் போது இறை ஒளி நமக்கு உள்ளுக்குள்ள தோன்றும். 10 நிமிடம் பண்ணினா போதும், 10 நிமிடம் தான். அந்த 10 நிமிடத்தை நீங்க ரொம்பவும் ஒரு அர்ப்பணிப்போட ஆழ்ந்த ஒரு அன்போட ஒரு நீங்க பண்ணீங்கன்னா அந்த 10 நிமிடத்தை 1 மணி நேரமாக கொண்டு செல்வதற்கு இறைவனே உங்களுக்கு உதவி செய்வார். அதை மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. அப்போ நீங்க எல்லாருமே கேட்கலாம், ஏன் புற வழிபாடு செய்யறதன் மூலமா ஏன் நமக்கு வந்து வினைகள் அழியாதா, இறைவனுடைய அருள் கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா கிடைக்கும். புற வழிபாடு ஒரு உன்னதமான ஒரு நிலை, நிச்சயமா அது கிடைக்கும். ஆனா அது எப்போ, 1 மாசம், 1 வருஷம், 1 யுகம், அது தெரியாது நமக்கு. ஏன்னா புற வழிபாடு அப்படின்னு செய்யும் போது நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் செய்யற விஷயங்கள் வந்து பல விஷயங்களால தடைப்படும், தொடர்ச்சியா செய்ய முடியாது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். புற வழிபாடு இறைவனின் அருள் கிடைக்க நிச்சயமா அதுவும் ஒரு வழி. அதை விட அதி விரைவாக நமக்கு இறைவனின் ஒளி தேவைப்படுவது, அருள் நமக்கு தேவை என்றால் தியானம் தான் அதற்கு முழு காரணம். அதாவது உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். எப்படின்னாக்கா, இப்ப உச்சிவெயில் சூரியன் அவருக்கு கீழே, அந்த சூரியனுக்கு கீழே ஒரு காகிதத்தை வைங்க. அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த காகிதத்துல எந்த மாற்றமும் ஏற்படாது. இதே அந்த சூரியனுக்கு நேர் கீழே ஒரு லென்ஸ் வச்சு பாருங்க, காகிதத்துக்கும் சூரியனுக்கும் இடையில ஒரு லென்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா அந்த லென்ஸ் சூரியனுடைய ஒளிய ஒருமுகமா வாங்கி அந்த காகிதத்துல செலுத்தி அந்த காகிதம் என்ன ஆகும், அப்படியே டக்குன்னு பத்திக்கும், எரிஞ்சிடும். அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரிதான் சூரியன் வந்து இறைவனாகவும் அந்த காகிதம் அப்படின்றது வந்து ஒரு நம்முடைய தீவினையாகவும், நல்வினை தீவினையாகவும், அந்த லென்ஸ் அப்படின்றது வந்து நம்முடைய தியானமாகவும் நீங்க வந்து உருவகம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் சுலபமா தியானத்துடைய சிறப்பு விளங்கிடும். நீங்க வந்து தியானத்தை வந்து செய்ய ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் வரும்போது உடனே செஞ்சிருங்க. நாளைக்கு நாளைக்கு தள்ளி போடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், அதை வந்து நம்ம வீணடிக்க கூடாது. நம்ம வந்து தியானத்தை வந்து இன்னைக்கே நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சுட்டு ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி உங்க உள்ளத்தை வந்து அதுல இருக்கிற எண்ணங்களை வெளியேற்றி உன்னுள்ள உள்ளத்தை தூய்மையாக்குங்கள். இறைவன் அங்கே வந்து அமர்ந்து நமக்கு அருள் செய்வார். நன்றி, வணக்கம்.